வணக்கம் நேயர்களே, இது கோவிட் 19 இந்த வார நிகழ்வுகள். ஒவ்வொரு வாரமும் கொரோனா சம்பந்தமா என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுன்னு பாக்குற ஒரு நிகழ்ச்சி தொகுப்பு தான் இது. இன்றைய அளவுல பாத்தீங்கன்னா உலக அளவுல கொரோனாவால பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை 2,46,00,000 இருக்கின்றது. உலக அளவுல பாதிப்புல இருந்து மீண்டவர்களோட எண்ணிக்கை 1,70,00,000 பாதிப்பால் இறந்தவர்களோட எண்ணிக்கை 8,33,000 இருக்கின்றது. இந்திய அளவுல கொரோனாவால பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை 33,00,000 மேற்பட்டதாகவும் பாதிப்பிலிருந்து மீண்டவர்களோட எண்ணிக்கை 26,00,000 பாதிப்பால் இறந்தவர்களோட எண்ணிக்கை 62,000 மேற்பட்டதாகவும் இருக்கின்றது. புதுவை அளவில் பாத்தீங்கன்னா கொரோனாவால பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை 13,000 மேற்பட்டதாக இருக்கின்றது. அதுவும் இன்னைய அளவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளிலே 600 மேற்பட்டவர்கள் புதுவை அளவில் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலைமையில நம்ம கடந்த ஒரு வாரத்துல என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அது தொடர்பாக நம்மளோட பேசுறதுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு முத்துக்குமரன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நம்ம தொடர்ந்து செய்திகளை பத்தி பார்க்கலாம் ஐயா. பார்க்கலாமே. முன்னாடி பாத்தீங்கன்னா இ பாஸ் அப்படின்றது நிச்சயமாக வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதனுடைய நிலைமை குறித்து சொல்லுங்க ஐயா. சென்ற வாரம் மத்திய அமைச்சகத்தின் உள்துறை செயலாளர் வந்து ஒரு உத்தரவு போட்டாங்க. அதன்படி மாநிலங்கள் இந்த இ பாஸ் முறையை வந்து ரத்து செய்திடுறது நல்லது. என்ன கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு மேலாக மக்கள் வந்து ஆல்ரெடி இந்த ஊரடங்குல இருந்து அவதிப்பட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு மாவட்டம் விட்டு இன்னொரு மாவட்டம் போவதற்கு இன்னும் கூட அந்த இ பாஸ் நடைமுறை தேவையாதான் இருந்துட்டு இருந்தது. அதனால அதை கொஞ்சம் ரத்து செஞ்சிடலாம்னு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. அந்த ஆலோசனையை கேட்டு உடனடியாக நம்ம புதுச்சேரி அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா இ பாஸ் இனி தேவையில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்கு போகணும்னா தமிழ்நாட்டில் இன்னும் இ பாஸ் முறை வந்து ரத்து செய்யப்படலை. அதனால இ பாஸ் வந்து தேவைப்படும் தமிழ்நாட்டில் டிராவல் பண்றதுக்கு. அதுதான் சரிங்கய்யா. இப்போதான் பார்த்தோம் புதுவை அளவில் நிறைய பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதனால ஒரு ஏதாவது தடுப்பு நடவடிக்கை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துருக்காங்களா ஐயா? கண்டிப்பா. புதுச்சேரி அளவில் இப்போ கடந்த வார நிகழ்ச்சியில் நாம பேசிட்டு இருந்த போது சுமார் 9,500 பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ இந்த ஒரு வாரத்துக்குள்ள 3,500 மேல பாதிக்கப்பட்டுட்டாங்க. அதாவது 7 நாளுக்கு 3,500னா ஒரு நாளுக்கு சராசரியா 500 மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப ஏதாவது ஒரு தடுப்பு நடவடிக்கை எடுத்து ஆகணும் அப்படின்னு வரும்போது எந்தெந்த ஏரியாக்கள்ல கொரோனா அதிகமா இருக்குதோ அந்த ஏரியாக்களை கண்டுபிடிச்சு அந்த ஏரியாக்களை தனிமைப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்காங்க. நம்ம மாவட்ட ஆட்சியர் திரு அருண் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதுபடி புதுச்சேரியை சேர்ந்து 32 ஏரியாக்கள் இப்போ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போனா 31ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்குது இந்த தனிமைப்படுத்துதல். 31ல இருந்து ஒரு வாரத்துக்கு தனிமைப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்றாங்க. இது அந்த லோக்கலைஸ்டு லாக்டவுன் ஒரு பயனுள்ள முறையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கய்யா. ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி பாத்திருந்தீங்கன்னா பள்ளிகள் எல்லாம் சேர்க்கை தொடங்க பெற்றது அப்படின்ட்டு நம்ம பாத்திருந்தோம். அது தொடர்பான செய்திகள்லாம் இப்ப வந்திருக்கு, அதை பத்தி சொல்லுங்கய்யா. ரொம்ப எதிர்பார்த்த ஒரு செய்தி தான் இது. பள்ளிகள், அரசு பள்ளிகள் சேர்க்கை ஆரம்பித்திருக்கு. தமிழக அளவில் பார்த்தா இந்த ஆண்டு சுமார் 5.5 லட்சம் மாணவர்கள் புதிதாக சேர்ந்திருக்காங்க. புதிதாக சேர்ந்திருக்கிறாங்கன்னா 10ல இருந்து 11க்கு போறவங்க கண்டிப்பா அவங்க டிசி வாங்கிட்டு திரும்ப சேருவாங்க. ஆனா மற்ற வகுப்புகள்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் பேருக்கு மேல தமிழ்நாட்டில் மட்டும் அரசாங்க பள்ளியில புதிய மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா தனியார் பள்ளிகள் சில பள்ளிகளில் மாணவர்களுக்கு அந்த ஃபீஸ் செலுத்தாம இருந்தாங்கன்னா அந்த மாணவர்களை ஆன்லைன் வகுப்புகள் அட்டன் பண்ண விடுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே அரசினர் பள்ளிக்கு வந்துடுறாங்க. இது மட்டும் இல்லாம அரசினர் பள்ளிகள் பல பள்ளிகளில் அங்க இருக்கிற கட்டமைப்பெல்லாம் சீர்படுத்தி செம்மையா வச்சிருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். இந்த போக்கு நமக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவிலும் இதை பார்க்க முடியுது.
குஜராத் மாநிலத்திலையும் தமிழகம் மாதிரி சுமார் 2.5 லட்சம் பேர் வந்து அரசு பள்ளிகளில் புதுசாக சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு இதை வந்து சண்டிகர்லையும் பார்க்க முடியுது. பல மாநிலங்களில் இந்த மாதிரி பார்க்க முடியுது அப்படிங்கறதையும் வந்து நம்ம இந்த ஆர்டிக்கல்ல பாக்குறோம். சரிங்கய்யா, இப்போ வந்து பள்ளிகள்லாம் பாத்தீங்கன்னா யாரும் பசங்களாம் நேரா போகாம வீட்டுல இருந்தபடி ஏதாவது கணினி மூலமாகவோ இல்ல அலைபேசி மூலமாகவோ படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்க நிலைமையில அந்த வசதிகள்லாம் இல்லாத மாணவர்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்று ஒரு சராசரியான ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, அதை பத்தி சொல்லுங்க ஐயா. யூனிசெஃப் அமைப்பினர் வந்து என்ன சொல்லிருக்காங்க, ஒரு சர்வே எடுத்து பார்த்துட்டு அவங்க சொல்லிருக்கிறதன்படி சுமார் 30% மாணவர்கள் வந்து உலக அளவில் 30% மாணவர்களால் இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் அவங்களுடைய படிப்பை தொடர முடியாத நிலைமையில் இருக்காங்க. இதுக்கு நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி முக்கியமான காரணம் என்னென்னா, முதல்ல வந்து வறுமை. அவங்க வீடுகளில் வந்து இந்த கணினி இல்லைன்னா அலைபேசி தொலைக்காட்சி இது எதுவுமே இல்லாத வீடுகள் நிறைய இருக்கு. அது ஒரு காரணம். வேற ஒரு காரணமும் சொல்லியிருக்காங்க, அதுதான் கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய காரணமா இருக்கு. அது என்னன்னா, எல்லா வசதிகளும் இருக்கிற வீட்டில் கூட குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது அந்த குழந்தைங்களை வந்து அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யணும்னு நிறைய பெற்றோர் சொல்றதும், அப்படி சொல்றது மூலமா வீட்டில் தானே நீ இருக்க, இந்த வேலையை கூட செய்ய மாட்டியா, அம்மா எனக்கு வகுப்பு இருக்கு, பரவாயில்ல நீ இதை முடிச்சுட்டு வகுப்பு அட்டன் பண்ண போதும் அப்படின்னு சொல்ற ஒரு போக்குனாலையும் நிறைய குழந்தைகளுக்கு படிப்பு தவறி போகுது அப்படிங்கறத யூனிசெஃப் அமைப்பு வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்க, சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து தேசிய கல்விக் கொள்கை வந்து புதிதான ஒன்று வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது, அது தொடர்பான செய்தியும் இப்ப வந்திருக்கு, அது என்ன என்பதை பற்றி சொல்லுங்க ஐயா. பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் அப்புறம் பிரின்சிபல் இந்த மாதிரி உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க, பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து ஆலோசனைகள் வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து அமல்படுத்தப்படும் பொழுது எந்த விதமான கடினமான விளைவுகள் ஏற்படலாம், இல்லை எந்த விதத்துலலாம் இது வந்து பயனுள்ளதாக இருக்கு அப்படிங்கிறது சம்பந்தமாக ஆலோசனை வழங்குறதுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து 31st நம்ம ஆசிரியர்கள் பிரின்சிபல் இவங்கெல்லாம் வந்து அந்த ஆலோசனைகளை வந்து மத்திய அரசுக்கு அளிச்சிட்டாங்கன்னா நல்லது, 31st கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்கய்யா, பள்ளி முடித்த மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தேர்வுனா அது வந்து நீட் தேர்வுன்னு சொல்லணும், நிறைய பேர் எழுதக்கூடிய தேர்வு, அது தொடர்பான ஒரு மிகவும் முக்கியமான செய்தி இப்போ வந்திருக்கு, அது என்ன என்பதை பற்றி சொல்லுங்கய்யா. நீட் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 16 லட்சம் மாணவர்கள் எழுத போறாங்க. இந்த நீட் தேர்வு வர 13ஆம் தேதி நடக்க இருக்குது. இதற்கான ஹால் டிக்கெட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட்டை வெளியிட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே 500,000 மாணவர்கள் வந்து மிகுந்த ஆர்வத்துடன் அந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பதிவிறக்கம் பண்ணியிருக்காங்க. பதிவிறக்கம் பண்ணி அவங்க வந்து அந்த தேர்வுக்கு எவ்வளோ ஆயத்தமாக இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து இது காட்டுது. இந்த ஆண்டு கொரோனா வைரஸால் இன்னும் ஒரு சில கடினமான சூழ்நிலையை வந்து மாணவர்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, இந்த நீட் தேர்வு வந்து எப்பவுமே வீட்டின் அருகில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம புதுவையில் எழுதுறவங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சென்னை வரைக்கும் கூட போய் எழுத வேண்டியது இருக்கும். அதற்கான ஏற்பாடுலாம் முதல்ல செய்து வைக்கணும். அப்போ அந்த ஹால் டிக்கெட்லாம் பதிவிறக்கம் பண்ணிட்டாங்கன்னா அந்த டிராவல் பிளான்லாம் பண்ணுறதுக்கு சரியா இருக்கும். அது சரிங்க. நம் புதுவையை சேர்ந்த பெண்மணி ஒருத்தவருங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த கொரோனா காலத்திலயும் பல சவால்களையும் போட்டிகளையும் தாண்டி இந்திய ஆட்சி பணி அப்படின்ற அந்த உயர்ந்த பணியை வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க தொடர்பான செய்திகள் சில வந்திருந்தது, அதை பற்றி சொல்லுங்க ஐயா. ஆமா, நம்ம புதுவை காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த சரண்யா தான் அவங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த செய்தியை ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஆனா இப்போ அவங்கள வந்து பிரத்யேகமா ஒரு பேட்டி எடுத்து மகளிர் மணியில் போட்டிருக்காங்க. அது அவங்க சொல்ற முக்கியமான காரணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலக்கு மாறாத கனவே கைகூடும். கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரே இலக்குல இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து முதல் அட்டெம்ப்ட்லயே அவங்க வந்து அதை கிளியர் பண்ணல, இருந்தாலும் அவங்க வந்து மனதை தளர விடல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. தன்னுடைய தந்தை தாய் இவருக்காக எடுத்துக்கொண்ட பல இன்னல்களையும் தாண்டி இவங்க வந்து இது
வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால வந்து தன்னுடைய வெற்றிக்கு பின்னால் தந்தை தாயினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. தன்னுடைய தந்தை வந்து தனக்கு மட்டும் அல்ல, தன்னுடைய சகோதரி அபிநயாவுக்கும், அதாவது சரண்யாவுடைய சகோதரி அபிநயா அவங்களுக்கும், அப்புறம் அதே மாதிரி அவங்களுடைய சகோதரர்களும் வந்து மெடிக்கல் காலேஜில், அதுவும் சகோதரி வந்து இப்போ எம்டிக்கே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பெருமிதமாக பேசியிருக்காங்க. 36வது ரேங்க் அவங்க எடுத்திருக்காங்கங்கிறது வந்து புதுச்சேரி மாநிலத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை என்று நாம் கருத வேண்டியது. சரிங்கய்யா, இப்ப பல போட்டித் தேர்வுகளும் வந்து எல்லாருமே தள்ளி போயிருக்க, எல்லா போட்டித் தேர்வுகளும் அப்ப வந்து அதுக்கு மாணவ மாணவியர்கள் மனத அளவுல நிறைய பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவங்க கான்சென்ட்ரேஷன் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு வந்து ஒரு அட்வைஸா ஒரு இந்தியா காவல்துறையினர் ஒருத்தவர் சொல்லியிருக்காரு, அவர் என்ன சொன்னாரு என்பதை பற்றி சொல்லுங்கய்யா. ஐபிஎஸ் ஆபீசர் திரு அருண் போத்ரா அவர்கள் வந்து அவரிடம் ஒரே வரியில் சொல்லுங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டபோது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கடந்த ஆண்டு கூட நம்ம இந்த வினாடி வினாலாம் நடத்தும் போது ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட்டாக இருக்கும், நம்மளை வந்து இடியட் ஆக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதையே தான் அவர் வந்து வேற மாதிரி சொல்லியிருக்காரு, உங்கள் ஸ்மார்ட் போன்ல இருந்து சாதாரண போனுக்கு மாறிடுங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப 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 ஒரே வரியில சொன்னாலும் ரொம்ப வேல்யூபிளான அட்வைஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸ்மார்ட் போனை விட்டுட்டு ஒரு அலைபேசினா வந்து ஃபோன் பேசுறதுக்கும் எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கும் மட்டும் பயன்படுத்தணும்னாலே நம்மளுடைய பிரச்சனை பாதி தீர்ந்து போயிடும். அப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸ் எப்படி அட்டன் பண்றதுன்னு கேட்கலாம். ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது மட்டும் அதுக்கான ஒரு உபகரணமா அதை பயன்படுத்திக்கலாமே தவிர, மற்ற நேரத்தில் அதை உட்காந்துக்கிட்டு சேட்டுக்காகவோ இல்லை ஆன்லைன் படம் பார்க்கறதுக்கு, இதோ வரப்போகுது ஐபிஎல் அதை பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்காகலாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. சரிங்கய்யா, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விமானங்கள்லாம் திரும்ப இயல்பான நிலைமைக்கு கொஞ்சம் திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு. அது தொடர்பான செய்தியும் இப்போ வந்திருக்கு, எப்படி விமானங்கள் இயங்குது என்பதை பற்றி, அதை பற்றி சொல்லுங்கய்யா. நம்ம விமானத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் வந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதாவது மீண்டும் விமான போக்குவரத்தில் வந்து ஒரு நாளுக்கு சுமார் 200,000 பயணிகள் அளவுக்கு பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு விமானங்கள்லேயே வந்து 100,000 பயணிகளுக்கு மேலே பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. இவ்வளோ நாள் வந்து பயந்துகிட்டு இருந்த மக்கள், அதிகமாக வெளியே வராமல் இருந்த மக்கள் இப்போ ஓரளவுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது காட்டுது. சரிங்கய்யா, மாவட்டங்களுக்கு இடையே பாத்தீங்கன்னா போறதுக்கு இ பாஸ் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சொல்லியிருந்தீங்க, மாநிலங்களுக்கு இடையே போறதுக்கும் அந்த மாதிரி இ பாஸ் தேவையா இல்லையா என்பதை பற்றி சொல்லுங்க. ஆமா, நான் முதல்ல சொல்லும்போது புதுச்சேரி சம்பந்தமா சொல்லியிருந்தேன். புதுச்சேரிக்கே வந்து மத்திய அரசின் உள்துறை செயலர் வந்து ஆலோசனை கூறியிருந்தாங்க. புதுச்சேரிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே மத்திய அரசின் உள்துறை செயலர் வந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கு மட்டுமல்ல, மாநிலம் விட்டு மாநிலம் செல்வதற்கும் இந்த இ பாஸ் நடைமுறை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இன்னும் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்குமே இ பாஸ் அப்படிங்கிற நடைமுறை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்கய்யா, மோட்டார் வாகனங்களுக்கு வந்து செல்லுபடி வந்து முடிஞ்சிருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அப்போ அவங்கெல்லாம் வந்து செல்லுபடியை நீட்டிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க என்பதை பற்றி சொல்லுங்கய்யா. இந்த கொரோனா பாதிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்தே, அதாவது மார்ச் 24ஆம் தேதிக்கு முன்னாடி முடிவுக்கு வந்திருந்த வாகன ஆவணங்கள் தவிர்த்து, அந்த மார்ச் 24க்கு மேல உங்க வாகன ஆவணம் முடிவுக்கு வந்திருந்தது, கால அவகாசம் முடிந்திருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீட்டி வச்சுட்டு வந்தாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த டிசம்பர் 31 வரைக்குமே நீட்டிச்சிட்டாங்க. அதாவது வாகனத்திற்கான இன்சூரன்ஸ், ஆர்சி, டிரைவிங் லைசன்ஸ் இது போன்ற ஆவணங்கள் வந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் வேலிடிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. சரிங்கய்யா, இந்தியாவை சேர்ந்த சீரம் நிறுவனம் பாத்தீங்கன்னா அவங்க கொரோனாக்கு எதிர்ப்பான தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுல மிகவும் மும்பரமா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு அந்த தடுப்பூசி வந்து இலவசமாக கொடுக்கப்படும் என்பதை குறித்து ஒரு செய்தி இப்போ வந்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்கய்யா. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் உள்ள 130 கோடி மக்களுக்குமே வந்து இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும். அவர் ஒரு கணக்கு சொல்லியிருக்காரு, இன்னும் சுமார் 73 நாட்களில் இது விற்பனைக்கு வரும். விற்பனைக்கு வந்தாலும் நம்ம மக்கள் அனைவருக்குமே இது வந்து இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க.
சரிங்கய்யா, நம்ம வந்து மேலும் பல செய்திகளை பத்தி பார்க்கலாம் ஐயா. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு போயிட்டு வந்துடலாம். நல்லது. मन की बात माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी भारत की जनता से साझा करेंगे अपने मन की बात रविवार 30 अगस्त सुबह 11 बजे माननीय प्रधानमंत्री के प्रसारण के तुरंत बाद मन की बात का प्रादेशिक भाषाओं में अनुवाद आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से किया जाएगा। मन की बात के प्रादेशिक भाषाओं में अनुवाद का पुनः प्रसारण रात 8 बजे आकाशवाणी और दूरदर्शन के सभी प्रादेशिक केंद्रों से किया जाएगा। तो याद रखें रविवार 30 अगस्त सुबह 11 बजे मन की बात। வணக்கம் நேயர்களே, இது கோவிட் 19 இந்த வார நிகழ்வுகள். இந்த வார நிகழ்ச்சியில நம்மளோட செய்திகளை பத்தி பேசிட்டு இருக்கிறது முத்துக்குமரன் ஐயா அவர்கள். நம்ம தொடர்ந்து பல செய்திகளை பத்தி பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா நிறைய பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்க, அவங்களை பாதுகாக்க வேண்டியது என்பது நம்மளுடைய கடமை. அந்த வகையில மிக மிக கம்மியான எண்ணிக்கையில இருக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தமான்ல இருக்க பழங்குடியினர் மக்கள்னு சொல்லணும். அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில இப்போ ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கு, அது என்ன என்பதை பற்றி சொல்லுங்க ஐயா. மிகவும் வருத்தமளிக்கக்கூடிய ஒரு தகவலாக இது உள்ளது. கிரேட் அந்தமான் பழங்குடியின மக்கள் இருக்காங்க. இந்திய அளவில் வந்து மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் வந்து அவங்க தான். சுமார் 50 கிரேட் அந்தமான் பழங்குடியினர் தான் இன்னைக்கு உயிரோடு இருந்துட்டு இருக்காங்க. அந்த சுமார் 50 பேர்லேயே கிட்டத்தட்ட 10 பேருக்கு வந்து கொரோனா பாதிப்பு வந்துடுச்சு அப்படிங்கிறது வருத்தமளிக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கு. ஆனா அதுல ஆறுதல் அளிக்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 10 பேர்ல 6 பேர் வந்து குணமடைஞ்சிட்டாங்க, மீதி 4 பேரும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நல்ல நிலைமையில இருக்காங்க. இவர்களை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய முழு முதற் கடமையாகும். சரிங்கய்யா, கொரோனா பரிசோதனைக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வேற்று வழி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியும் நம்ம வந்து கொரோனா பரிசோதனை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன என்பதை பற்றி சொல்லுங்கய்யா. நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சது வந்து ஆர்டிபிசிஆர் பரிசோதனை இருக்கு, அப்புறம் வந்து இந்த ஆன்டிஜென் கோவிட் பரிசோதனை இருக்கு. இந்த இரண்டு முறைகள் மூலமா தான் இவ்வளவு நாளும் பரிசோதனை நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஆர்டிபிசிஆர் வந்து ஒரு கன்ஃபர்மேட்டரி டெஸ்டாவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அது முடிவு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகும். ஆனா அந்த ஆன்டிஜென் ஆன்டிபாடி பரிசோதனையில கொஞ்சம் சீக்கிரமாவே முடிவு வந்துடும். ஆனா இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி அமெரிக்கால புதிதாக வந்து உமிழ்நீர்ல இருந்து நேரடியாவே கொரோனா பாதிப்பு இருக்கா இல்லையா என்று கண்டுபிடிப்பதற்கு ஒரு புதிய சோதனை கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து நம்ம அந்த டெஸ்ட் டியூப்ல யார் பரிசோதனைக்கு உட்படுத்துறாங்களோ அவங்களே வந்து உமிழ்நீர் எச்சல் மூலமா துப்பி கூட மூடி கொடுத்துடலாம். இந்த பரிசோதனை முறையில வந்து டெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்கள பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் மிக குறைவா உள்ளது. வலி இல்லாத சோதனை மிக விரைவாக அதனுடைய ரிசல்ட் வந்துடும். இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் இந்த சோதனைக்கு இருக்கு. இது பெரிய அளவில் கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். சரிங்க, நம்முடைய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க, கொரோனாவுக்கும் பொருளாதாரத்திற்கும் தொடர்பான ஒரு செய்தி. அவங்க என்ன சொன்னாங்க என்பதை பற்றி சொல்லுங்க ஐயா. நேத்து வந்து நம்மளுடைய ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய 41st சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்பின் போது நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாம வந்து இதுவரைக்கும் பார்க்காத ஒரு காலகட்டத்தில் இருக்கோம், எதிர்பாராத பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது கொரோனா வைரஸால. இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னு தான் சொல்லணும், கடவுளினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி நிகழ்வு, இதன் காரணமாக இந்த ஆண்டு இந்தியாவின் பொருளாதாரம் சுருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலை வந்து நம்ம நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்கய்யா, இன்னும் சில நாட்கள்ல வந்து ஐபிஎல் தொடங்க போகுது, அப்ப அந்த வீரர்களுக்கெல்லாம் வந்து எந்த வகையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு, அவங்க எப்படி எல்லாம் பாதுகாக்கப்படுறாங்க என்பதை பற்றி இப்ப சொல்லுங்கய்யா. இது எல்லாருக்குமே ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். நான் இந்த ஐபிஎல்னு சொல்ல வரல, ஐபிஎல் வந்து நம்ம இந்திய வீரர்கள் வராங்க அப்படிங்கறதுனால நேரடியா நம்மளுடைய கண் பார்வைக்கு வருது. இதுக்கு முன்னாடியே இந்த ஃபுட்பால் பேஸ்பால் இந்த மாதிரி டோர்னமெண்ட் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. நார்மலா விளையாடுற ஐபிஎல்க்கும் இந்த பபுள் ஐபிஎல்க்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு.
நார்மலாக விளையாடுற ஐபிஎல்ல வந்து இரண்டு அணிகள் இல்லைன்னா மூன்று அணிகள் கூட ஒரே ஹோட்டலில் தங்கியிருக்க முடியும். ஆனால் இந்த முறை ஒவ்வொரு அணியும் வெவ்வேறு ஹோட்டலில் தங்கியாகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அறையில் வந்து ஒரு வீரர் மட்டும்தான் இருக்க முடியும். கண்டிப்பாக வந்து அவர் இன்னொரு வீரரை தொடர்பு கொள்ளவே கூடாது. அப்படி கண்டிப்பாக இன்னொருத்தர்கிட்ட பேசித்தான் ஆகணும்னா அவருடைய அறையின் கதவு கிட்ட இருந்து அந்த வீரர் அவருடைய அறையின் கதவு கிட்ட இருப்பார். குறைந்தது அந்த 2 மீட்டர் இடைவெளி இருக்கணும். எந்த நேரமும் வந்து கையில் ஒரு ரிஸ்ட் பேண்ட் போட்டிருக்கணும். அந்த ப்ளூடூத் ரிஸ்ட் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கையிலேருந்து கழட்டிட்டாங்கன்னா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். வேற ஒரு வீரருக்கு பக்கத்தில் போயிட்டாங்கன்னா தான் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய முன்னேற்பாடுலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க. அது காரணம் என்னென்னா ஒன்றே ஒன்று தான், ஒரு வீரருக்கு தப்பி தவறி வந்துடுச்சுன்னா கூட அது இன்னொரு வீரருக்கு பரவிடக்கூடாது. இதுதான் வந்து இந்த கொரோனா வைரஸ் பபுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணம் இதுதான், ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவிடக்கூடாது. தமிழகத்துல வந்து சட்டசபை கூட்டம் இன்னும் கொஞ்ச நாள நடக்க போகுது. அது எங்க நடக்க போகுது, அது எல்லாம இப்போ எதுக்கு இவ்வளவு அவசரமாக இத்தனை நாளுக்குள்ள நடக்கணும் அப்படின்ட்டு நடக்குது என்பதை பற்றி சொல்லுங்க ஐயா. அது இவ்வளவு அவசரமாக நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, நடக்க வேண்டிய கூட்டத்தொடர் தான் நடக்குது. நம்மை ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்கள் வந்து அவங்க சந்திச்சு பேசி சில மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு தான் வந்து சட்டசபை கூட்டம் நாடாளுமன்ற கூட்டம் எல்லாம் நடக்குது. ஆனால் இது வந்து சமூக இடைவெளியோடு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சட்டசபையோட மிகவும் பெரிய அரங்கமான கலைவாணர் அரங்கத்தில் நடக்க போகுது. அந்த கலைவாணர் அரங்கத்தில் சட்டசபை கூட்டம் நடக்கும்போது இந்த நாற்காலிகள்லாம் எப்படி சமூக இடைவெளி விட்டு போடுறது அப்படிங்கிற ஒத்திகையெல்லாம் பார்த்துருக்காங்க. அதுக்கான புகைப்படத்தை தான் நம்ம இதில் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, கலைவாணர் அரங்கத்தில் இடம் அதிகமாக உள்ளது, அதனால அங்கே வந்து தமிழக சட்டசபை கூட்டத்தை வந்து சிறப்பாக நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, கொரோனாவால் பாதிக்கப்படுறது ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா முதியவர்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் பல முதியவர்கள் வந்து வெற்றிகரமாக இந்த போராட்டத்திலேருந்து மீண்டும் வந்துட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட 2 முதியவர்கள் பற்றி செய்தி வந்திருக்கு, அவங்க யார் என்பதை பற்றி சொல்லுங்க ஐயா. சென்னையை சேர்ந்த 2 பாட்டிகள், பாட்டிகள் பாட்டி கொள்ளு பாட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். கௌரி பாட்டிக்கு வந்து 94 வயசு ஆயிடுச்சு. அவர்களுடைய மகள், அவங்க பேரு ஜெயலட்சுமி. ஜெயலட்சுமி பாட்டிக்கு வந்து 71 வயசு ஆயிடுச்சு. 2 பேருமே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஒரே நேரத்தில் சிகிச்சையும் எடுத்துக்கிட்டு 2 பேருமே குணமடைந்து சக்சஸ்ஃபுல்லாக வெளியே வந்திருக்காங்க. இது வந்து மற்ற எல்லாருக்கும் வந்து ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்துள்ளது. சரிங்கய்யா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் ஒருவர் இப்போ வந்து குணமடைந்திருக்கிறார். அவருக்கு வந்து கொரோனா இல்லை, ஆனா வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருந்து குணமடைஞ்சிருக்காரு, அது என்ன என்பதை பற்றி சொல்லுங்கய்யா. தமிழகம் புதுச்சேரி அளவில் வந்து மிக வயது மூத்த தலைவர்களில் முக்கியமான தலைவர்களில் ஒருவர் அவர் நல்ல கண்ணுங்கிறவர், கம்யூனிஸ்ட் தலைவர். அவருக்கு 94 வயது ஆகிறது. அவர் சமீபத்தில் காய்ச்சல் சளி போன்ற கடினமான பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது இருந்தது. இதனால இப்போ இருக்கிற நிலைமையில உடனே என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக நீங்க கொரோனாவுக்கு பரிசோதனை செய்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொரோனா பரிசோதனை செய்து பார்த்தபோது நல்ல வேளையாக அவருக்கு கொரோனா இல்லை என்று வந்தது. இருந்தாலும் அவர் அந்த காய்ச்சல் சளி பிரச்சனையால் அவதிப்பட்டு இப்போ வந்து முழுசாக குணமடைந்து வந்துட்டார். சரிங்கய்யா, தமிழக நடிகர்களுள் முதல் முதலாக ஒரு நடிகருக்கு வந்து பாதிப்பு வந்திருந்தது, இப்ப அவர் வெற்றிகரமாகவும் மீண்டு வந்துட்டார். அவர் யார், அவங்க குடும்பத்தில் யாருக்கு பாதிக்கப்பட்டிருந்தது என்பதை பற்றி எல்லாம் சொல்லுங்க ஐயா. நடிகர் விஷால், அதாவது தமிழக நடிகர்கள் பிரபலமான நடிகர்கள் முதல்ல கொரோனாவால பாதிக்கப்பட்டது நடிகர் விஷால்னு சொல்லலாம். அவருக்கு மட்டும் இல்ல, அவருடைய தந்தைக்கும் வந்து வந்திருந்தது. நடிகர் விஷாலுக்கு வயது அதிகமாக, ஆனால் அவருடைய தந்தைக்கு வந்து 82 வயது ஆயிடுச்சு. அவரும் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் தான். அவர்கள் இருவருமே வந்து அந்த பாதிப்புல இருந்து சக்சஸ்ஃபுல்லாக மீண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய மீண்டு வரக்கூடிய சம்பவங்கள் வந்து நமக்கு ஒரு ஆறுதல் தைரியம் ரெண்டையுமே கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கு. சரிங்கய்யா, சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து மெட்ரோ ரயில்கள்லாம் மிகவும் பிரபலமான ஒரு போக்குவரத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ மெட்ரோ ரயில்கள்லாம் வந்து இயங்குமா, எத்தனை நாட்கள் கழித்து இயங்கும் என்றும் செய்திகள் கேள்விகள் எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க ஐயா. சிஎம்ஆர்எல், அதாவது சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட், அவங்க வந்து
கிட்டத்தட்ட கடந்த 5 மாதங்களா வந்து மெட்ரோ ரயில்கள் இயக்காம இருக்கிற நேரத்துல அந்த ரயில்களை வந்து ஒழுங்கா பராமரிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அது நீங்க இன்னைக்கே கேட்டா கூட இன்னைக்கே ஓடுறதுக்கான தயார் நிலையில இருக்கு. வர செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து உத்தரவு கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து இயக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கான வேற சில முன்னேற்பாடுகள்லாம் கூட செய்யறோம். எடுத்துக்காட்டா ஒரு முன்னேற்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேஷன்ல அந்த ரயில் நிக்கிற நேரத்தை அதிகமாக்குறதன் மூலமா இந்த சமூக இடைவெளியோட மக்கள் இறங்கிட்டு ஏறுறதுக்கு வசதியா இருக்கும். பொதுவா வந்து சில வினாடிகள் தான் நிறுத்துவாங்க. சில வினாடிகள்னா பொதுமக்கள் முண்டி அடித்துக்கொண்டு ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி பல முன்னேற்பாடுகள் வந்து ரயில்கள்ல செய்தும் வச்சிருக்கிறாங்க, தயார் நிலையில இருக்கின்றன. சரிங்கய்யா, கொரோனா பரிசோதனை செய்தவர்களுக்கு வந்து அவங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லையா என்னும் தகவல் வந்து ஒரு புதிய முறையில் இனிமே வரப்போறதாக தமிழகத்துல அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி சொல்லுங்கய்யா. தமிழக அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இனிமேல் வந்து கொரோனா தொற்று உறுதியானால் அந்த தொற்றாளிக்கு வந்து SMS அதாவது குறுஞ்செய்தி மூலமாகவே வந்து தகவல் வந்துவிடும் அப்படிங்கறதுதான் சொல்லியிருக்காங்க. சரிங்கய்யா, கடைகளுக்குலாம் நம்ம இப்ப வந்து கொரோனா காலத்துல போனோம்னா நமக்கு வந்து சானிடைசர் கொடுக்கறது, நம்ம கண்டிப்பா வந்து முகமூடி போட்டிருக்கோமா அப்படின்றத பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு புதிதான முறையில ஒரு விஷயம் வந்திருக்கு, அது என்ன என்பதை பற்றி சொல்லுங்க. இது வந்து மனிதர்கள் செய்த சில பேர் வந்து முகம் சுளிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜஃபீரா அப்படிங்கிற ஒரு ரோபோ, அந்த ரோபோ வந்து சானிடைசர் கொடுக்கறது, அவங்களுக்கு டெம்பரேச்சர் கரெக்டா இருக்குதா அப்படின்னு பாக்குறது, இது மட்டும் இல்லாமல் அவங்க மாஸ்க் அணிஞ்சிருக்காங்களா, எத்தனை பேர் உள்ள வராங்க, கடைக்குள்ள வராங்க, சமூக இடைவெளியோட வராங்களா, இது எல்லாத்தையுமே பாக்குறது இந்த ஜஃபீராவுடைய வேலை. ஒரு ரோபோ இந்த வேலைகளை செய்யும் போது ஒரு ஆர்வத்தோட மக்களும் வந்து அதுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்க. சரிங்கய்யா, ஐஐடி ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா இப்ப கொரோனாவுக்கு உதவும் வகையில ஒரு கண்டுபிடிப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அது என்ன என்பதை பற்றி சொல்லுங்கய்யா. யூஸ் சேஃப் அப்படிங்கிற பேர்ல ஒரு ரெஸ்பிரேட்டர் மாஸ்க், அதாவது மூச்சு விடக்கூடிய மாஸ்க், அந்த மாஸ்க் முன்னாடி ஒரு குண்டு குண்டா இருக்கும், ஹோல்ஸ்லாம் இருக்கும், அது அந்த மாஸ்க் வந்து மிக விலை குறைந்த வகையில வந்து அவங்க தயார்படுத்திருக்காங்க. 99.7% வந்து பாக்டீரியாக்களையும் 98.0% வைரஸ்களையும் இது தடுக்குது. சரிங்க, 6-11 வயதான குழந்தைகள் வந்து முகமூடி அணிவது தேவையில்லை என்பது போன்ற ஒரு செய்தி வந்து உலக சுகாதார நிறுவனம் கொடுத்திருக்காங்க, அது ஏன் என்பதை பற்றி சொல்லுங்க. உலக சுகாதார நிறுவனம் வந்து ரொம்ப கவனமா தான் சொல்லியிருக்காங்க. நம்ம தலையங்கம் தான் அந்த மாதிரி போட்டுறாங்க. அதாவது 6-11 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து காரணிகளை பொறுத்து முகமூடி அணிதல் அணியாமல் இருத்தல் நல்லது, அதாவது கொரோனா பாதிப்பு அதிகம் இல்லாத பகுதிகளில் எல்லாரும் வந்து இந்த முகமூடிகள் அணிந்தாகணும்னு கம்பல்சரி கிடையாது. ஆனால் அதே கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிற பகுதின்னா 6-11 வயது குழந்தைகளும் சரி, 12 and above வயசில் இருக்கிற குழந்தைகளும் கூட கண்டிப்பாக இந்த முகமூடி அணியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கய்யா, கடந்த வாரம் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் பத்தி ரொம்பவும் தெளிவாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி ஐயா. அடுத்த வாரமும் நாங்க வந்து அடுத்த வாரம் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.